தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். அந்த வாஷிங் மிஷினில் டாப் லோடாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் லோடாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஏன் ப்ரெஷர் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்துட்டே இருக்கும். நம்ம வாங்கியிருக்க வாஷிங் மிஷின் டாப் லோடாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் லோடாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ப்ரெஷர் ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரெஷர் ஸ்விட்சோட பர்பஸ் என்ன அப்படின்னா, வாட்டரை வந்து வாட்டரோட லெவலை வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே போகும். அதாவது நம்ம வாஷிங் மிஷின் எடுக்கிறப்போ ஒரு 5 kg வாஷிங் மிஷின், 7 kg வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வந்து ரேட்டிங் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ரேட்டிங்கை நம்ம பார்த்துட்டோன்னா, நம்ம ஒரு 5 துணியை போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து தண்ணி எடுத்துக்கிறதுக்காக வேண்டி இந்த வாஷிங் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபார்வர்டில் சுற்றிட்டு ஒரு தடவை ரிவர்ஸில் சுற்றிட்டு அப்படியே வந்து தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வந்தோடனே வெயிட்டை வந்து மெஷர் பண்ணும். இந்த வெயிட்டுக்கு இந்த தண்ணி போதும் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணும். மெஷர் பண்ணோடனே என்ன செய்யும் அப்படின்னா, அக்னாலஜ்மெண்ட் சிம்பிளில் எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து எம்பெடட் சிஸ்டத்துக்கு அனுப்பிச்சி விட்டோம். எப்படி அப்படின்னா, நான் வந்து தண்ணி கொடுத்துட்டேன், இப்போ நீ வந்து மோட்டர் சுத்த ஆரம்பி அப்படின்னு சொல்லி சுத்த ஆரம்பிக்க ஆரம்பித்த உடனே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த டைரக்ஷனில் சுத்த ஆரம்பித்த உடனே துணி வந்து துவைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டைமர் முடிஞ்ச பிறகு தண்ணியை வந்து வெளியேற்றி விடுறதுக்கு ட்ரைனிங் சிஸ்டத்துக்கு அனுப்பிச்சி விடும். அந்த ட்ரைனிங் சிஸ்டத்துக்கு அனுப்பிச்ச உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, உள்ளே இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே அதுக்கடுத்து வந்து ஸ்பின்னிங். ஸ்பின்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம துணியில் இருக்க ஈரத்தை வந்து புழிஞ்சு நம்மளுக்கு அயன் பண்ணி போடுற அளவுக்கான ஒரு ஈரத்தை கொடுக்கறது தான் வந்து ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு நார்மலாக ட்ரையாக வச்சுட்டு நம்மளுக்கு கொடுக்குறது தான் அந்த ஸ்பின்னிங். இந்த மூணு பர்பஸ்க்குமே இந்த ப்ரெஷர் ஸ்விட்ச் வந்து யூஸ் ஆகுது. சப்போஸ் இந்த ப்ரெஷர் ஸ்விட்ச் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் ஸ்விட்ச் ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, சப்போஸ் இந்த ப்ரெஷர் ஸ்விட்சே இப்போ மால் ஃபங்க்ஷன் ஆகுது. எப்படி மால் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, உள்ளே போய் டஸ்ட் அடைக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகும். சப்போஸ் இந்த ரெண்டு ப்ராப்ளமே இருந்துச்சுன்னா இந்த ப்ரெஷர் ஸ்விட்ச் என்ன ஆகும் அப்படின்னா, அதோட மெஷர் வெயிட்டை மெஷர் பண்ணுறதையும் அதோட தன்மையும் விட்டுரும். விட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தண்ணியை வந்து போதும் இந்த அளவில் ஸ்டாப் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்லாமல் தண்ணி வந்து ஃபுல்லாகிட்டே வரும். நம்ம ஒரு சில நேரத்தில் பார்த்துருப்போம், ஒரு சில டைமில் அந்த சிலிண்டர் வந்து ஓவர் ஃப்ளோ ஆனாலுமே நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ப்ரெஷர் ஸ்விட்ச் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.